கிருஷ்ண பக்தியில் திடீரென மூழ்கிய வீரமணி கருப்பு சட்டை கும்பலுக்கு ஆப்பு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த வீரமணி வந்து திடீர்னு வந்து இவர் வந்து இந்து மத சம்பிரதாயத்துல வந்து இவருக்கு வந்து ரொம்ப நாட்டம் வந்துருச்சு. ஏன்னா இவர் வந்து எப்படின்னா வெளியில அதாவது பொறுப்புக்காக தான் இந்து மதத்தை எதிர்க்கிறாரு பாவம். ஆனா இன்னும் தானே வீட்டுக்குள்ள அவருக்கு வந்து இந்த இந்து மதத்துடைய பற்று பிறவி குணம் சொல்லுவாங்க. அது எப்போதுமே மனிதனுக்கு பிறவி குணங்கிறது அது சுடுகாட்டில் வச்சு எரிக்கிற வரைக்கும் அவனுக்கு அதுக்குள்ள இருக்கும். அதுதான் பிறவி குணம். இது இரகாரத்தில் இந்து மதத்துல இருந்து வந்ததுனால இது வந்து என்ன பண்ணிருக்குது, துலாபுரம் இவரு எடைக்கு எடை இவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அந்த கற்பூர் கூட்டங்கள் இவரும் ஒரு தராசில் உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு எடைக்கு எடை பணம். இது வந்து எங்க கொடுப்பாங்கன்னா இந்து கோயில்கள்ல கொடுப்பாங்க. அதைதான் இவர் பின்பற்றி இருக்காரு. கேட்டெல்லாம் வாய்க்கிலேயே சொல்லுவாரு, கோயிலுக்கு போகாத, கடவுள் வணங்காத, அது காட்டு மரண்டித்தனம், அது முட்டாள்தனம் அப்படி அப்படிம்பாரு. அது வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு மட்டும் அது பொருந்தாரு, அங்க சொல்ல மாட்டாரு. அவங்க வந்து யாகம் வளர்ப்பாங்க, திருச்செந்தூர்ல போய் சத்ரு சமூக யாகம்லாம் பண்ணுவாங்க. 5 மணி நேரம் பொதுமக்களை வந்து அப்படியே காக்க வைப்பாங்க. என்னமோ சர்வாதிகாரி போல, என்னமோ கோயில் வந்து இவங்க பாட்டை உப்பாட்டம் கட்டி தார வளர்த்த மாதிரி ஒரு எண்ணம். வாத்துக்குங்க ஓட்டு போட்டதுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஒரு கோயில உலக சாமி விட முடியல. அந்த கும்பல் வந்துச்சுன்னா அந்த லட்சணத்துல போயிட்டு இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீரமணியர்கள் வந்து இந்து மதத்தை தழுவிட்டார். இவர் வந்து துலாபுரம் என்னை கொடுத்தாரோ அன்னைக்கு இவர் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றி ஆரம்பித்துவிட்டார். அதாவது ஒருத்தர் வந்து எதை வந்து ரொம்ப தொடர்ந்து பேசுறானோ, வெறுப்பா உமிழ்கிறானோ, நாலடையில பாத்தீங்கன்னா அவன் கடைசியில் அதுக்கே அடிமையாயிருவான். அதுதான் விதி. அதுலதான் பாத்தீங்கன்னா இந்து மதத்தை திட்டி திட்டி கடைசியில் அதில் அடிமையாயிட்டாரு வீரமணி அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.